இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூவர்ஸ். இன்னைக்கு இப்போ நம்ம சினிமா நியூஸ் நம்ம தலை அந்த தலைவரை பத்தி பாக்குறோம். ஸோ ரெண்டு பேருமே வந்து பொங்கலுக்கு மோத போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச நியூஸ் தான் எஸ் பேட்டா அண்ட் விஸ்வாசம். ஸோ ரெண்டுமே பெரிய ஹீரோஸ் படம், அதனால வந்து மக்கள்லாம் திணறுவாங்க இந்த படத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தியேட்டர் ஆளுகளும் திணறாங்க, ஏன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து விஸ்வாசம் கொஞ்சம் முன்னாடியே வந்து ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ண அப்படின்னால 70% ஆஃப் த தியேட்டர்ஸ் வந்து அவங்க ஆக்கியபை பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 30% தான் இருக்கு. அதுதான் நம்ம ரஜினியோட படத்துக்கு பேட்ட படத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் சென்னை பொறுத்தவரையும் இது பிரச்சனை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரில் நிறைய ஸ்கிரீன்ஸ் இருக்கும், பட் மற்ற இடத்துல எப்படி அப்படிங்கிறத இப்போ கேள்விக்குறி. அண்ட் அது போக வந்து யார் ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் பேட்டைக்கு. ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸ் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ எது எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு January 1st தான் நமக்கே வந்து கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் இது தவிர்த்து நம்ம ரஜினி ஃபேன்ஸ்லாம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி அப்புறம் இன்டெரக்டாக மெசேஜ் சொல்கிற மாதிரி நம்ம சன் பிக்சர்ஸ் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒதுங்கீடு ஓடி பதுங்கிடு வராரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாரை சொல்கிறாரா, இல்லை நிஜமாக பாட்டு எடுத்து போட்டாரா அப்படிங்கிறது தெரியல, பட் இன்டெரக்டாக சுடமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இது இதையும் தாண்டி இன்னொரு ட்வீட் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஸ்வாசம் படத்தை வந்து அமெரிக்கா ரைட்ஸ் ரிலீஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா ப்ரைம் மீடியா. ஸோ அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்வீட்டில் வந்து பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகாத மாதிரி, அதாவது டேட் வந்து வேறு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த ட்வீட் பார்த்து வந்துருச்சு. பட் ஒஃபீஷியலாக போட்டிருக்காங்க அப்படின்னா அது உண்மையாக தானே இருக்கும். ஸோ அந்த ட்வீட் என்ன அப்படின்னு இப்போ பார்த்தலாமா. ஃபியூ வீக்ஸ் பேக் வி ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி பார்ட் ஆஃப் ரஜினிகாந்த்ஸ் 2.0 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நவ் வி ஆர் ஹாப்பி டு அசோசியேட் வித் அஜித் குமார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வித் விஸ்வாசம். மூவி இஸ் ஓப்பனிங் ஆன் 10th January வித் ப்ரீமியர்ஸ் ஆன் 9th January. கெட் ரெடி டு செலிப்ரேட் விஸ்வாசம் பொங்கல் வித் தல அண்ட் தேதி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது 10th தேதி January 10th நம்ம விஸ்வாசம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீமியர் ஷோ வந்து 9th போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கலுக்கான விஸ்வாசம் ரிலீஸ் தல பொங்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிருப்பீங்க. பட் எங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரிய வரல. ஸோ January 1st கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனும் கிளாஷும் இவ்வளோ பெரிய படங்கள் வந்து எப்போதுமே ரிலீஸ் ஆனதே கிடையாது. அதாவது ஒரு பக்கம் லேடி சூப்பர் ஸ்டார் அண்ட் தலை, இன்னொரு பக்கம் த்ரிஷா அண்ட் தலைவர். ஸோ ரெண்டு காம்பினேஷன், எந்த காம்பினேஷன் நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க அண்ட் எந்த படத்துக்கு அதிக வரவேற்பு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் தெரிஞ்சிடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சாம இருக்காங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கலக்கல் சினிமா சொன்ன விஷயம் இல்லை டாங்னு தட்டிடுங்க. அண்ட் தென் சாஜா பாபி டிகே ஃப்ரம் ஸ்வாதி கிருஷ்ணன்.